கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம். பல வேலைகளை செய்து கொண்டு இதையும் கேட்டுக்கொண்டிருப்பதல்ல, நாம் எல்லாரும் ஜப நிலைமையில் உட்கார்ந்திருந்து வேதத்தை கையில் எடுத்து வைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஜப நிலைமையிலிருந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா! இந்த வருடத்தில் கர்த்தர் இவ்வளவு நாளும் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்தார். ஹாலலூயா! உலகம் முழுவதும், நம்முடைய நாடு முழுவதும் எவ்வளவோ மக்கள் பாதிக்கப்படுகிற நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாத்தார். ஹாலலூயா! நாம் நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, அவர் தம்முடைய கிருபையினாலே பாதுகாத்து வந்தார். அப்படி கண்மணி போல நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹாலெல்லூயா! எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெல்லூயா! நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஹாலெல்லூயா! அவர் நம்மை உண்டாக்கினவர், அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெல்லூயா! அவரே நம்முடைய தேவன், வேறு யாரும் அல்ல, அவரே நம்முடைய தேவனாயிருக்கிறார். நமக்காக சிலுவையில் மறித்து நமக்கு ஆயிரத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிய முடியாதபடிக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது! ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா! ஹாலெல்லூயா! உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்கள் தேவன் ஆண்டவரே. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் ஆண்டவர். அப்பா, இந்த பூமியிலே மாத்திரமல்ல ஆண்டவரே, மறுமையிலே எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொள்கிற தேவன் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹாலெல்லூயா! ஹாலெல்லூயா! நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை நீர் தந்ததற்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலெல்லூயா! 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 கிருபை, கிருபை, கிருபை அப்பா. ரூபா ரக்கர பஷபர பதிடா கரதடா. ஹாலெல்லூயா! தேவ பிரசன்ன நம்மோடு கூட இருக்கிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. தேவ அவியானவர் நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரிஹர பஷபர பதிடா கரதடா. ஹாலெல்லூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ராதாடா வஷபாரி கரதாடா. ஹாலெல்லூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தாண்டவரே. அப்பா, நீர் சகல உலகத்தையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜா அப்பா. ஹாலெல்லூயா! நீர் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆண்டு கொண்டிருக்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டபடியே நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய கை ஆடுகளாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்துகிறவர், உம்முடைய கிருபையினால எங்களை வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படிக்காய் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை நிரப்ப வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா! இந்த உலகத்தின் பயங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எங்களை விளக்கி ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹாலெல்லூயா! இந்த நேரத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்கப்பா. ஆராதனையில் உட்கார முடியாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா மன சிந்தனைகளை ஆண்டவர் அப்பா, ஹாலெல்லூயா! வீட்டுக்குள்ளாக ஏற்படுகிற எல்லா கர்த்தாவே பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு அமைதலாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கும்படிக்கு உண்மை ஆராதிக்கும்படிக்கு கிருபை பாராட்டுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. உட்காருவோம். நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படிக்காக எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே என்கிற பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சுவை எந்த துணையாயே திடுவேனே.
கர்த்தர் துணையாயிடுவீ உயரோ தாழ்வோ என் நிலையோ ஏந்தன் தஞ்சம் இயேசுவே உயரோ தாழ்வோ நாம் தொடர்ந்து கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்தி நாம் கர்த்தர் நம்மை அவருடைய மறைவுக்குள்ளாக பாதுகாத்து நம்மை நடத்துகிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. Thank you.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைக்கிற தேவன், நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் ஹலலுயா, நாம் பயமில்லாமல் ஜீவிக்கும்படிக்கு ஹலலுயா, துணிச்சலாக அல்ல பயமில்லாமல் ஜீவிக்கும்படிக்கு தேவன் நம்மை மூடிக்கொள்கிறவர் ஹலலுயா. தேவனுடைய பாதுகாப்பினாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி ஆய் கர்த்த நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹலலுயா 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 ஹலலுயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில நிறைந்து ஆண்டவரை அந்நிய பாஷைகளை பேசி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல ரபஷபாரி கரதானா ஹலலுயா, அற்புதமான தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹலலுயா. இந்த நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரி ரபஷபாரபாதி கரதானா ஹலலுயா ஹலலுயா, நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே அப்பா, உலகம் முழுவதும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பாதிக்கப்படுகிறவர்கள் ஏராளமாய் அதிகமாய் கொண்டே இருக்கிற நாளில ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்தீரே, அதற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முடைய சட்டைகளினால் எங்களை மூடி மறைக்கிற பா தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் 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 அப்பா ருபாரி கரபாரி கரதானா ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ரி கரபாரி கரதானா ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா, அவசட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவா, அவர் சேட்டையின் கீழடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவா. ஹலலுயா பஷபாரி அரக்கரதனா ஹலலுயா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிகவர மதிரர பஷபர மதிர கரதனா ஹலலுயா ஹலலுயா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. கிருபை 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 அப்பா, எங்களை பாதுகாக்கிறவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து உம்முடைய சிறகுகளினாலே மூடி மறைத்து எங்களை பாதுகாக்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கொஞ்ச நேரம் தான் இந்த நேரத்தில் ஆராதிக்கிற நேரத்தில் யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட ஆண்டவரே நீர் எங்களை காத்து காத்து வழி நடத்துகிறீரே ஆண்டவரே, எங்களை மூடிக்கொண்டிருக்கிறீரே அப்பா ஹல்லேலூயா. நாங்கள் வெளியே போய் வருகிறோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிக்கபாரி அரக்கரதனா
ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் நாத்துமனேசரவ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூழ் எல்லாரும் பாடுவோம் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் எல்லாரும் பாடுவோமா ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆமென் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே அப்பா ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா முற்றும் ரட்சிக்கிறவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்கள் ஆத்தும நேசர் அப்பா உண்மையிலே நாங்கள் மகிழ்கிற தேவ தேவன் நீர் அல்லவா உம்முடைய பாதமே எங்களுக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் பயங்கரமா இருக்கிற நேரத்துல ஆண்டவரே உம்முடைய சமூகமே எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே அரிஹாரபா ஷபாரிக்கரதாடா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 அவருடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுவோம் ஹல்லேலூயா 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 அவருடைய சமூகத்துல எல்லாரும் மகிழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அரிஹாரபா ஷபாரா அவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்த கலிகூறும்படிக்காக அதுவே நாம் கலிகூறுகிற இடமா இருக்கிறது நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஷபாரி அரக்கரதடா ஹல்லேலூயா அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே எல்லார் பாடுவோம் அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கலிகரும் எல்லாரும் வாயில திறந்து நான் பாடுவோமா அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவர் சமூகம் என் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்த பேரானந்தமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ருபாரி எல்லாரும் மகிழ்வோம் கத்தரையில துதித்து துதித்து மகிழ்வோமாக ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிழுங்கள் ஹல்லேலூயா பரிக்கவார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர
கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாள் நம்ம ஒரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஹலெலூயா 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 ஹலெலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர, ஹலெலூயா. அவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தது அவருடைய கிருபையா இருக்கிறது. ஹலெலூயா, அவருடைய கிருபை அல்லாதபடிக்கு நம்மை பாதுகாக்க இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஹலெலூயா, அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். ஹலெலூயா, கர்த்தர் அப்படியா கிருபையை நமக்கு அதிகமாய் அருளி செய்திருக்கிறாரே, அவர் கிருபை அதிகமாய் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஹலெலூயா 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 ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹலெலூயா. இந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கிற நேரத்துல ஹலெலூயா, முதலாவதாக நம்முடைய குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர அப்பா, எங்க சபையில ஆண்டவர அப்பா விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆண்டவர் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரே ஆண்டவர, நீர் கர்த்தாவே, இந்த கடுமையான கொடுமையான கர்த்தாவே கொள்ளை நோய் நாட்களிலே ஆண்டவர நீர் கண்மணி போல பாதுகாக்க வேண்டும்ப்பா. நம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். இம்மட்டும் நீர் பாதுகாத்தீர், இன்னியும் நீரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஹலெலூயா, எப்படி ஆலயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹலெலூயா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தவர் நீர்தான் ஆண்டவரே, இனியும் ஆண்டவரே நீரே பாதுகாக்க வேண்டும். யாரிடத்தில் போய் நாங்கள் பாதுகாப்பை தேடுவோம் ஆண்டவரே? உம்மிடத்திலேயே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காய் தேடுகிறோம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே, வயதானவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அப்பா உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர அப்பா கேட்கிறோம் ஆண்டவர, ரிமா ஷபரபா ஹதிகரதானா ஹலெலூயா ஹலெலூயா, உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து கேட்கிறோம் ஆண்டவர, ரிகபா ஷபரபா ஹதிகரக்கரதானா ஆண்டவர, எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர அப்பா. வெளியே போய் வர பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவர, வேலை நிமித்தமா ஆண்டவர அப்பா ஆஸ்பத்திரிகளுக்கு போயிட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, ஹலெலூயா, அவள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை நிமித்தமாய் வெளியே போய் வருகிற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, நாங்க அனாவசியமா எங்கேயும் வெளியே போறதில்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் மாத்திரம்தான் எங்களை மூடிக்கொள்ள முடியும் ஆண்டவரே. நீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க, எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்க, கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ரியா ரபா ஷபா ரியா ரக்கரதானா ஹலெலூயா 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 ஹலெலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ரியா ரபா ஷபா ரியா ரக்கரதானா ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹலெலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஹலெலூ ரபா ரக்கரதானா ஹலெலூயா, ஸ்தோத்திரி. இந்த நாளிலே ஹலெலூயா நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஹலெலூயா தனிமைப்படுத்த நிலப்பட்ட நிலைமையிலோ ஆஸ்பத்திரியிலோ இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் எல்லாரும் சுகமாக வேண்டும். நம்முடைய தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஹலெலூயா, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொருவரையும் நினைத்து ஒவ்வொருடைய பெயரை சொல்லி ஆண்டவரே இவர்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கிருபையா இருங்க ஆண்டவரே அப்பா. நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான் ஆண்டவரே அப்பா, நாங்கள் குற்றமுள்ளவர்கள், ஆனாலும் உடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் என்று சொல்லி ஆண்டவுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து ஒருவருக்கும் ஹலெலூயா ஹலெலூயா ஒருவரையும் நாம் கர்த்தாவே இழந்து போகாதபடிக்கு எல்லாரையும் நீர் பாதுகாப்பீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹலெலூயா, கிருபை நிறைந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே, ரியா ரபா ஷபாரியா ரக்கரதானா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலப்பா வேதனையோடு ஆண்டவரை காணப்படுகிற பாதிக்கப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாதத்துல வருகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹலெலூயா, பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹலெலூயா, ஒவ்வொருவரும் தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் மத்திகளை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் சொல்லி சொல்லி ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கி தாங்கப்பா. ஹலெலூயா, சகோதரனை விடுதலையாக்குங்க, சகோதரியை விடுதலையாக்குங்க, வயதானவர்களை விடுதலையாக்கி
ஆக்கி தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒருவர் ஆண்டவரை சேதப்படாதபடிக்கு, ஒருவரை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரை கிருபை கூறுங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரத்துல, சொல்லுங்க ஆண்டவரை, அவர்களை நீங்க கர்த்தாவே சுகமாக்கி தந்தா நான் உம்முடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரை, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய ஜீவனுக்காக ஜெபிப்போ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள நான் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை பாவத்தை விட்டு விலக வேண்டியதை நான் சொல்லுவேன் ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அவர்களை ஜீவனை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் போராடி ஜெபிப்போம் ஆண்டவரே. ஆண்டவர் கிருபையா இறங்க வேண்டும் அந்த ஆத்மாவை. ஹல்லேலூயா. சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்போம் ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய சாட்சியை சொல்லுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரே. உம்மிடத்தில் கர்த்தாவே அவர்களை வழி நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த நாளில் அவர்களுக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு நிச்சயமாய் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் அப்படியாய் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து கர்த்தராமே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் கர்த்தராமே பலன் கொடுத்து சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜபம் பண்ணுவோம். நாட்டில் ஹல்லேலூயா கொள்ளை நோய் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராமே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நிறுத்தி போடும்படிக்காக நாம் இந்த தேசத்துல ஹல்லேலூயா அன்றைக்கு அடைப்பட்டு கடப்படுகிறோமே. ஹல்லேலூயா. இந்த அடைப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழ முடியும்? ஏழை எளிய ஜனங்கள் எப்படி பிழைப்பார்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோயை நிறுத்தி அடைப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் நீக்கி போட்டு ஹல்லேலூயா கர்த்தர் தாமே ஒரு விடுதலையை நாளை தரும்படிக்காய். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல தரும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோயை கர்த்தர் முற்றிலுமாய் நிறுத்தி போடும்படிக்காய் நாம் மேலாக ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி புதிய உச்சத்தை தொட்டது தொட்டது என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா இது மாறி போகட்டும் ஆண்டவரே. ஊரடைப்பு கர்த்தாவே அதிகமாக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லுகிறாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராமே சீக்கிரத்தில் கர்த்த நமக்கு கிருபை பாராட்டி நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய இந்திய தேசத்திலும் இந்த கொரோனா எல்லாவற்றையும் கர்த்தரை நிறுத்தி போட்டு ஹல்லேலூயா நன்மை செய்வதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இன்னும் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நமக்கு ஜெபிப்பதற்கு அவ்வளோ நேரம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய சபையில் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஹல்லேலூயா சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் ஹல்லேலூயா சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துல எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க சேர்ந்து நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. வாரத்துல பல நாட்களில ஜெபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலையில இருக்குது, பகல்ல இருக்குது, ராத்திரி இருக்குது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஜெபத்துல சேர்ந்து நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தினுடைய மனம் திரும்புதலுக்காக, நன்மைக்காக, ஏழை எளியவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர்
நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அப்படியே நம்முடைய தேசத்திற்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவர் இறங்குகிறவராயிருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஹாலெல்லூயா, அந்த நாளில கர்த்தாவே நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை கர்த்தாவே முற்றிலுமாய் கர்த்தாவே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்துல காத்திருக்கிற அந்த நேரத்துல, உம்மை ஆராதிக்கிற அந்த நேரத்துல நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறபடினாலே நன்றி, நன்றி. இம்மட்டும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தீரே ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. யாரும் ஆண்டவர் அப்பா இந்த பாதிப்புகள் ஒன்று வராதபடிக்கு, ஒருவர் கூட ஆண்டவர் அப்பா பாதிக்கப்படாதபடிக்கு நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படுவீராக. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. ஸ்தோத்ரம். உட்கார்வோம். ஸ்தோத்ரம். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நம் வீடுகளிலே இருக்கிற நேரத்தில் நாம் அதிகமாக ஜெபிப்போமாக, ஜெபத்தை அதிகமாக்குவோமாக. நம்முடைய நாடு மனம் திரும்பும்படிக்காய், நினைவே பட்டணத்தை போல மனம் திரும்பும்படிக்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. நீங்க தனியா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம், ஹல்லேலூயா, கூடுமானால் பகல் நேரத்துல ஒரு மணி நேரமும் ராத்திரி ஒரு மணி நேரமும் ஜபிக்கும்படிக்கு ஒதுக்கிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இது கூடி ஜபிக்கிறதுக்கு மாத்திரமில்ல, அதோட சேர்க்க கூடாது. இது தனியா ஜபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. வீட்டில் தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பொழுதுபோக்கு காரியங்களை விட்டுவிட்டு ஹல்லேலூயா இந்த காரியத்தில் ஜபிக்கிறதுக்கு உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஜபிப்போம். இயேசுவை தவிர நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு பாதுகாப்பு. எனவே நாம் ஜபிக்க வேண்டும். எல்லாரும் ஜபிக்கணும். ஹல்லேலூயா. யாரும் ஜபிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜபம் பண்ணணும். பகலில் ஒரு மணி நேரம், ராத்திரி ஒரு மணி நேரம். பகல்ல ஒரு வேளை மற்ற வேலைகளுக்கு போகிறவர்களா இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமா ராத்திரி ஒரு மணி நேரம் தனியா ஜெபிக்கணும். இது போக சபையில நம்ம குழுக்களாய் சேர்ந்து ஜெபிக்கிற சிறு பிள்ளைகளுடைய ஜெபம், வாலிப பிள்ளைகளுடைய ஜெபம், ஹல்லேலூயா, இன்னும் சகோதர சகோதரியுடைய ஜெபம், எல்லாத்துலேயும் அந்த ஒரு ஒரு குரூப்ல ஆகிலும் சேர்ந்து நீங்க எல்லாரும் ஜெபிப்பங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற சரியான குழுக்களிலே சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடைய குடும்பத்திற்கும் நன்மையா இருக்கும். நீங்கள் தேவனை தேடுவதற்கும் ஜெபித்து பழகுவதற்கும் எல்லாவற்றிற்கும் உதவியா இருக்கும். கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர. இன்னும் வேதபாட கூட்டம் உண்டு. வேதபாட கூட்டம் ஆன்லைன்ல இருக்குது. வேதபாட கூட்டத்தை ஒருவரும் விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் அதில் அதை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு, அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு விரும்பி அதில் பங்கு பெறுங்க. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் 10 மணிக்கு உட்காந்துருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி வேற வேற வசதியான நேரத்துக்கு மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி மாத்தாதபடிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹல்லேலூயா காலையில 10 மணிக்கு உட்காரணும் அப்படின்னா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சாலும் சரி, பார்க்க முடியாட்டியும் சரி, ஹல்லேலூயா, 10 மணிக்கு ஆராதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி ஒரு ஒரு 1.5 மணி நேரம் தான் நம்ம இந்த ஆராதனை ஆன்லைன்ல நடத்துறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை கூட ஒதுக்கி நாம் செய்யாமல் இருப்பது அது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததாக இருக்கிறது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவருக்கென்று சொல்லி நேரத்தை ஒதுக்குவோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
நம்முடைய தேவன் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய முகத்தை தேடுவதனாலே நமக்கு என்ன நன்மை? அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். அவர் தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவதற்கு காரணங்கள் என்ன? நாம் எப்படி அவருடைய முகத்தை தேடலாம் என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படிக்காக சங்கீதத்தின புஸ்தகத்தில் சங்கீதத்தில் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 34:5 வசனம் வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளிலே நமக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிற பயங்கரமான நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் இந்த நாளிலே தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக இந்த நேரத்திலே அவரை நோக்கி பார்க்கும்படிக்காக நம்மை நாமே நம்முடைய சிந்தனைகளை தேவனுக்கு நேராக்குவோமாக. அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் பிரகாசம் அடைவோம், நாம் வெட்கப்படுவதில்லை. இந்த பயங்கரமான நாட்களிலே தேவன் நம்மை அவருடைய கண்மணி போல பாதுகாக்கிற தேவன், அவர் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறவர். அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை பிரகாசமடைய செய்கிறவர். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் பிரகாசமடைய செய்கிறவராயிருக்கிறார். எனவே அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாவது நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே கூட அவனுக்கு அவனுடைய அவன் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த நாட்களிலே அங்கு தேவனுடைய கோபம் பற்றி எறிந்த நாளிலே ஹல்லேலூயா மோசேயோ தேவனின் இடத்துல பேசும் பொழுது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே இந்த நான் உலகம் முழுவதும் நம்மை சுற்றிலும் பயங்கரமான நாளாய் காணப்பட்டாலும் கூட நமக்கு ஒரு ஆசை இந்த நேரத்தில், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நாம் அந்த சங்கீதத்தில் நாம் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே 34வது சங்கீதம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? 34வது சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவருடைய முகத்தை நாம் தேடினால் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மையை பார்க்கிறோம். அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் எல்லா பயமும் நீங்கி போயிடுச்சு. கொஞ்ச நாட்கள் கடினமான வாழ்க்கை போல காணப்பட்டது. அதன் வழியாக போகும் பொழுதும் அவர் தான் நம்மை தூக்கி சுமந்தார். ஆனால் அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்படிக்காக நாம் கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுவோமாக. ஹல்லேலூயா. அங்கே நாம் வாசித்தது போல 5வது வசனத்திலே வாசித்தோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 4வது வசனத்திலே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 5வது வசனத்திலே அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு, அவர்கள் எல்லாருடைய அனுபவமும் அப்படித்தான். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஹல்லேலூயா. 6வது வசனத்துல தொடர்ந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை நாம் வாசிப்போமா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். பாருங்க, அவர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா அந்த பாடல்ல சொல்றாரு, சங்கீதத்துல சொல்றாரு. பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்.
ஹாலேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களே, ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தை ஓ ஏழு தரம் புடமிடப்பட்டு எழுதப்பட்ட சுத்த சொற்களா இருக்கிறது என்று சொல்லி அறிந்தவர்களே, ஹாலேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனுடைய முகத்தை நாம் தேடுவோமாக. ஹாலேலூயா. அவரை தேடினால் எல்லா பயத்துக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஹாலேலூயா. தேவனுடைய முகத்தை தேட வேண்டிய நாள் உண்டு. ஹாலேலூயா. அநேகர் சொல்லலாம் அவரை இன்னொரு நாள் தேடிக்கலாம். ஹாலேலூயா. தேவனுடைய முகத்தை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அவர் தேவைப்படும் போத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவது உண்டு. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். ஆனால் ஏசாயா 55:6 நாம் வாசிப்போமா. ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை பாருங்க, கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். இன்றைக்கே அந்த நாள், ஏதோ இன்னொரு நாள் வரும் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாட்கள் கடந்து போனதற்கு பின்பாக அல்ல, நமக்கு ரட்சிப்பு நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே சமீபமாக இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சமீபமாக இருக்கிற இந்த நாளிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை தேடுவோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படிக்காக இங்கே தேடுவது. ஹல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல தேடலாமா, கடினமான உழைப்பில தேடலாமா, அது எல்லாம் செய்யலாம். ஆனா அது எல்லாம் நமக்கு நிச்சயமாய் தருவதில்லை. கர்த்தரை தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அந்த அதிகாரத்தில் அவர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் அவர் சொல்லுகிறார். 55:1 நாம் அநேக வசனங்களை வாசிக்கலாம். ஆனால் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து அவரை தேடும்படிக்கு அவர் சொல்லியிருக்கிறாரே. கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அப்படி தேடினால் என்ன கிடைக்கும்? அவரை தேடும் பொழுது என்னெல்லாம் கிடைக்கும்? ஏராளமாக இருக்குது. ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கும்படிக்காக 55 ஏசாயா 55:1-3 வரைக்கும் ஒவ்வொரு வசனமாய் நாம் வாசிப்போமா. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நன்றிக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, தாகமா இருக்கு, தாகமா வாங்க. ஆண்டவர்கிட்ட தாகமாக வாங்க. பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் அவர் எல்லா நன்மையும் தருகிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தாகமாக இருப்போமானால் அவர் தன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நாம் 2 வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். அருமையான பிள்ளைகளே, நாம் எவ்வளவாய் பாடுபடுகிறோம், எவ்வளவாய் வேலை செய்கிறோம், ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு திருப்தி உண்டாகாதபடிக்கு போகிற சூழ்நிலைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில திருப்தி வரவில்லை, நிறைவு வரவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிற சூழ்நிலை எங்கெல்லாம் இருக்கிறது? இன்றைக்கு நாம் எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது என்று சொல்லி எங்கெல்லாம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை தேடுவோமாக. ஹல்லேலூயா. தேவனை தேடுவோமாக, அவரை தேடுவோமாக. ஹல்லேலூயா. தாகத்தோடு தேடுவோமாக. அவர் நமக்கு அவர் செய்கிறதை நாம் வாசிக்கிறப்பார். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்றத கவனிக்கணும். ஹல்லேலூயா. கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆண்டவர் நமக்கு நலமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனாயிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திற்குரியவைகளையும் தேவன் நமக்கு அதிகமாய் தருகிறார். ஹல்லேலூயா. நாம் 3 வாசிக்கிறோம் பாருங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை
உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, வாருங்கள், தேடி வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், அவரிடத்துல ஜபம் பண்ணி கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. அப்படியே நாம் தேடி கேட்போம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க வீட்டுல எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுடைய உற்றார் உறவினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஹல்லேலூயா, எங்க நாட்டுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கேட்போமாக. ஹல்லேலூயா, கேளுங்கள், ஹல்லேலூயா. ஓ, அவங்க கேட்கும் அப்பொழுது ஆண்டவர் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லி சொல்வது மாத்திரமல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை தீய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், அவர் வாழ்நாள் முழுசுக்கு அந்த கிருபையை நம்ம விட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை இருக்குது. ஹல்லேலூயா, அந்த உடன்படிக்கையை நம்ம கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரே. அப்படிப்பட்ட நான் தேவனை அந்த கண்டடையத்தக்க நேரத்தில் தேடுவோமாக. நாட்களை தள்ளி போட்டு விட வேண்டாம். ஹல்லேலூயா, காலங்கள் கடந்து போனதற்கு பின்பாக ஐயோ நான் தேவனை தேடவில்லையே என்று சொல்லி புலம்ப வேண்டாம். ஹல்லேலூயா, நாம் இன்றைக்கே கர்த்தரை தேடுவோமாக. ஹல்லேலூயா, கர்த்தரை தேடாதபடிக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதும் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். தேவன் எத்தனையோ முறை எச்சரித்தோம், கர்த்தரை தேடுவதற்கு மனம் திரும்பாதபடிக்கு அவன் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்நாளின் முடிவிலே தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி அவன் பயத்தின் மத்தியிலே தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே பயம் பிடித்தவனாக காணப்படுகிற நேரத்திலே கர்த்தரை தேடும்படிக்கு அவன் முயற்சி செய்தான். ஆனால் தேவனை கண்டு கொள்ள முடியவில்லை. கண்டடையத்தக்க நேரத்திலே நாம் தேட வேண்டும். நாம் சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28:5-7 வசனங்களிலே அவர் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, அவர் கர்த்தரை தேடுறான். எப்போ தேடுறான்? கடைசியில் பயம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா, அது வரைக்கும் பயம் இல்லை, தைரியமாக இருந்தான். வாழ்நாளில் ஐயோ அவனுடைய மெஜாரிட்டி நாட்களை, அதிகமான நாட்களை தேவனை தேடாதபடிக்கு ஆனாலும் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, அவன் பலத்த காரியத்தை செய்கிறவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் எப்படி வேணாலும் நான் செய்வேன், நான் யார்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி அவன் தைரியப்பட்டு கொண்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மாத்திரம் பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அந்த சவுல் தன்னுடைய கடைசி யுத்தத்தில் அவன் போய் மரிக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் போய் நிற்கும் பொழுது அவனுக்கு பயம் பிடித்து கொண்டது. ஹல்லேலூயா, அங்கே 1 சாமுவேல் 28:5-7 வசனங்களை நான் வாசிப்போமா. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊர்மையினாலாவது தீர்க்க தரிசனங்களாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்னோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார். கடைசியில இந்த சவுல் தேவனை தேடும் பொழுது அவனுக்கு பதில் இல்லை. ஹல்லேலூயா, அவன் கடைசி யுத்தம் பெலிஸ்தியர்கள் பாளையத்தை பார்த்து இதற்கு முன்பாக தைரியமாய் யுத்தத்திற்கு போனவன். ஹல்லேலூயா, இன்றைக்கும் பயப்படுகிறான். அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று சொல்லி காணப்படுகிற அந்த கடைசி நேரத்திலே கர்த்தரை விசாரிக்கும்படிக்கு அவன் போனான். ஆனால் அவனுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஹல்லேலூயா, கடைசியில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவன் அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து அங்கே போய் விசாரிக்கும்படிக்கு போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படாதபடிக்கு இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுவோமாக. ஹல்லேலூயா, அவருடைய முகத்தை தேடுவோமாக, அவருடைய முகத்தையே நாம் தேடுவோமாக. ஹல்லேலூயா, கர்த்தருடைய முகத்தை தேடும்படிக்காய் ஒரு பாடல் கூட இப்படியாய் உண்டு, தேடுங்கள் கண்டடைவீர், தேவ தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேடுங்கள் கண்டடைவீர், தேவ தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேவ தேவனின் தூய திருமுகம் காண தேடி
தேடுங்கள் கண்டடைவி காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் நல் ஜபதூகம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துளைப்பே நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துளைப்பே தேடுங்கள் கண்டடைவே தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீ. அருமையான பிள்ளைகளே, இந்த அருமையான பக்தர் பாடுவது போல எப்படி தேடலாம் தேவனை? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், காலையிலே ஸ்தோத்திர கீதம் பாடி தேடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார், வேதத்தை தியானிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஜபதூபம் ஏறெடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்து உழைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார், ஹல்லேலூயா. நாமும் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடுவோமாக, ஒவ்வொரு நாளும் தேடுவோம். நாம் நமக்கு என்று சொல்லி ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்துக் கொள்வோம், ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடுவோமாக, ஹல்லேலூயா. நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும், ஹல்லேலூயா, வேதத்தை தியானிப்போமாக. அங்கே காலையிலே ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையிலே வேதத்தின் தியானம், நல் ஜப தூபம், அதுதான் எனக்கு இன்பம். இந்த நாளிலே ஜபம் எத்தனை பேருக்கு இன்பமா இருக்குது? ஹல்லேலூயா. அநேகருக்கு ஜபம் கசப்பா தானே இருக்குது, ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு பொழுதுபோக்கு காரியங்கள் நமக்கு இன்பமா இருக்கிறபடினால ஜபம் அது அந்நிய காரியமா இருக்குது, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பாதத்துல இவர்தான் எனக்கு தேவன் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அவருடைய பாதத்துல உட்கார்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஹல்லேலூயா. ஒரு தொண்டன் தலைவனுடைய பாதத்துல அமர்றதற்கு ஒரு நேரம் கிடைக்கும்னா எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்ப்பார், ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு அடிமைகளா இருக்கிறோமே, அவருடைய பாதத்தை தேட வேண்டும் அல்லவா, ஹல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை செய்து உழைப்பேன் என்று சொல்லி சொல்வது போல நாம் கர்த்தருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் சீக்கிரத்திலே தேடுவோமாக, இந்த பக்தன் பாடுவது போல அதிகாலையிலே தேடுவோமாக, ஹல்லேலூயா. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. இந்த நாளிலே எப்படி தேவனுடைய முகத்தை தேடுவது? வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை பார்த்து நாம் தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறோமா? எப்படி தேடினார்கள்? நாம் தேடுகிறோமா? நம்மை தேடும்படிக்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் பார்த்து இந்த நாளிலே இந்த வேத தியானத்தை முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு முழு இருதயத்தோடு தேட வேண்டும், ஹல்லேலூயா. அறகுறையா தேடி பிரயோஜனமே இல்லை, கொஞ்ச நேரம் தேடி பார்த்துக்குவோம், ஹல்லேலூயா, அப்புறம் வேற ஒன்று தேடலாம் அப்படின்னு சொல்லி இல்லை, முழு இருதயத்தோடு தேட, ஹல்லேலூயா. எனக்கு அவர்தான் வழி, வேற யாரும் இல்லை, அவருடைய முகத்தை தான் தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ஹல்லேலூயா. நாம் அநீதி உள்ளவர்களாய் அவருடைய முகத்தை தேட முடியாது, ஹல்லேலூயா. நாம் பாவத்தை உணர்ந்து நீதி செய்கிறதுக்கு வரணும், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மற்றவர்களை குற்றப்படுத்தி நாம் ஒரு நாளும் நீதிமான்களாய் மாற முடியாது, ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் மாறுவதற்கு இன்னொருவரை குற்றப்படுத்தி நாம் நீதிமான்களாய் மாற முடியாது, ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டபடியினால நாம் நீதிமானாய் மாறுவது இல்லை, ஹல்லேலூயா. எனவே நாம் நீதியை நடப்பிடித்து தேவனை தேட வேண்டும், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தை தேட, ஹல்லேலூயா.
தேவன் இருக்கிற இடத்துல தான் அவருடைய முகத்தை பார்க்க தேடலாமே ஒழிய தேவன் இல்லாத இடத்துல நாம் தேவனுடைய முகத்தை தேடுவேன் என்று சொல்லி சொல்வது அது கூடாத காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை தேடணும்னா அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் தேடணும். அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த இடத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. என்று இந்த மூன்று குறிப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். கொஞ்சம் இருதயம் இல்லைங்க, பாதி இருதயம் இல்லை. ஒரு கற்பனை, முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி சொல்வது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவரை தேட வேண்டுமானால் நாம் முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நாம் 27வது சங்கீதம் 8வது வசனத்தில் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் தேடுவதை எப்படி தேடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக சங்கீதம் 27:8 வசனத்தை நாம் வாசிப்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. பாருங்க, அவர் சொல்றாரு, என் இருதயத்தில் நான் சொல்லிக்கிறேன், என் இருதயத்திலேயே நான் சொல்றேன், நான் உங்களுடைய முகத்தை தேடுவேன். தேவன் சொல்றாரு, என் முகத்தை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீங்க, அப்பொழுது உங்க ஆத்மா பிழைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிறீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன், வேற எதை தேடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா, அநேக பிள்ளைகள் மொபைல் போனை வச்சுக்கிட்டு உலகத்தில் என்னெல்லாமாவது பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க, எங்க போய் எதை தேடுறது? ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுவேன், உம்மையே உம்முடைய முகத்தை ஏ தேடுவேன் என் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. ஆண்டவரை பார்த்து நான் சொல்லலாமா இந்த நேரத்துல? இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தையே தேடுவேன் அப்படின்னு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய முகத்தையே தேடுவேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லார் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய முகத்தையே தேடுவேன், வேற எதையும் நம்ம தேட வேண்டாம், அவருடைய முகத்தையே தேடுவேன். அவர் எவ்வளவு தூரத்துக்கு தேடுவார் அப்படின்னா, அங்க 9வது வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். அருமையான பிள்ளைகளே, தேவன் நம்ம கோபப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல தேவனை தேடுவோமாக. தேவன் நம்மேல் நம்முடைய கிரியைகளை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நம்ம கோபமாக இருக்கிற இந்த நாளிலே அவரையே தேடுவோமாக. இந்த சங்கீதக்காரன் சொல்றத கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். ஹல்லேலூயா. நல்லவனா இருக்கிற நாள்ல தேடல, இன்றைக்கு தேவன் கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்த அந்த நேரத்திலே இந்த சங்கீதக்காரன் உணர்ந்து கொண்டான், ஐயோ யாரிடத்துல போவேன், தேவனே என் மேல கோபமா இருந்தார்னா நான் எங்க போவேன், தேவனிடத்துலதான் போனோம். அங்க சொல்ற பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியானை தள்ளி விடா விலக்கி விடாதேயும். கோபத்துல என்ன தள்ளிராதீங்க ஆண்டவரே, எனக்கு யார் பாதுகாப்பு தருவா? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை மதிப்போமாக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை என்னாலும் போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை மதிக்காம விட்டுறாதீங்க. ஆண்டவரத்துல போய் கேளுங்க, ஆண்டவரே நீர் கோபத்துடன் உமது அடியானை தள்ளி விடாதேயும், நீரே எனக்கு சகாயர்ன்னு சொல்லி திருப்பி சொல்லுங்க. ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி செய்கிறவர், அவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிக்கிற தேவனே, என்னை பாதுகாக்கிற தேவனே, என்னை நெகிழ விடாமல், நான் உடைந்து போய் விடாமல், என்னை கைவிடாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் விலகி பிசகி போயிடக்கூடாது, நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் வலிவி போயிடக்கூடாது, நான் கைவிட்டு விலகி விட போயிடக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய முகத்தை தேடுவோமா?
இப்படி முழு இருதயத்தோடு திரும்புவோமா? ஹாலெலூயா. கேட்டு பார்ப்போம், அவர் நம்ம சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டோம், சேர்த்துக்கலனா நம்ம நம்ம கதையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை, முழு இருதயத்தோடு தேடுவோம், முழு இருதயத்தோடு தேடுவோம். அப்படி தேடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோடு அதை செய்யணும். 10வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, 10வது வசனத்தை வாசிப்போமா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். அவர் சொல்றாரு, இப்படி ஆண்டவர் கோபமா இருந்தா கூட என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார். என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட என் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தேடுகிற இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இதே போல தேடுங்க ஆண்டவரை. இன்னைக்கு இருக்கிற எங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனை, எங்க சுற்றிலும் எங்களை நெருக்கி கொண்டு வருகிற இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியில் ஆண்டவரை, நாங்கள் உண்மை தேடாமல் இருந்த நாட்கள் ஏராளம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை செவி கொடுக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின நாட்கள் ஏராளம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நாளில் அப்பா ஹல்லேலூயா இறங்குங்க. கோபத்தினால எங்களை கர்த்தாவே விளக்கி போடாதீங்க. எனக்கு நீங்களா உதவி செய்கிற சகாயர், நீதான் பாதுகாக்கிறவர். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாதவர் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து முழு இருதயத்தோடு தேடுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கூட்ட மக்கள் இப்படியாய் கர்த்தரை தேடுவது உண்டு. அங்கே மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவர் அங்கே திருப்பி சொல்கிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆமென். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் இயேசுகிட்ட இருக்குதா? இருதயம் இயேசுகிட்ட இருக்குதா? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துடலாம், பாட்டு பாடிடலாம், ஹல்லேலூயா, இருதயம் எங்க இருக்குது? அவர் அதை தான் கேட்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அழகா வாயில அழகா தேவனுக்கு சாட்சியாய் சாட்சி சொல்லிவிடலாம், ஹல்லேலூயா, அவருக்காக பாடல்களை பாடிவிடலாம், ஹல்லேலூயா. ஆனால் உதடுகளினாலே அவர்களை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அங்கே மனிதருடைய கற்பனைகளை அவர்கள், ஹல்லேலூயா, அதை கற்பனைகளை தேவனுடைய கற்பனைகளை விட மேன்மையானதாய் நினைத்து கொள்கிறார்கள். அதுதான் அதை சொல்லி சொல்றார், ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் சொல்லிக் கொடுக்கிறது, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அது மிகவும் பெரிதாயிருக்கிறது. மனிதருடைய கற்பனைகள் அவள் சொல்லிக் கொடுக்கிறது பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பெரிதா இல்லையா? ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் தேவனுடைய பக்கத்தில் சேருவதாக. உங்களுடைய இருதயத்தினாலே தேவனை தேடுங்கள், முழு இருதயத்தோடு அவரை தேடுங்கள், ஹல்லேலூயா. நான் வேதத்தில் ஒரு உதாரணத்திற்காக இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அங்கே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் கர்த்தரிடத்திலே திருப்பினான், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் விலகி போயிருந்தார்கள். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரையும் தேவனிடத்திலே திருப்பினான் என்று சொல்லி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்த ஒரு சாட்சி உண்டு. அப்படி அவன் திருப்பின அந்த நாளிலே அங்கே நடந்த ஒரு காரியத்தை நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் முழுவதுமாய் அந்த 7வது அதிகாரம் முழுவதுமாய் அது எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்கும்படிக்காய் நாம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு,
அவர் பல வருஷங்களா ஒவ்வொருத்தட்டையா போய் நீங்க தேவனிடத்துல திரும்புங்க, நீங்க பெலிஸ்தியர் கையில இருந்து விடுதலை ஆயிரலாம், தேவனிடத்துல இருந்து திரும்புங்க, பெலிஸ்தியர் கையில இருந்து விடுதலை ஆயிரலாம், ஒவ்வொரு ஊர் ஊரா போய் சொல்லி இன்றைக்கு அவர்கள் எல்லாரையும் ஒரே இடத்திற்கு வர வைத்து ஹல்லேலூயா அவரிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் இன்றைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே அவர் கூப்பிட்டு வைத்து பேசின நாளிலே கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி ஹல்லேலூயா அந்நிய தேவர்களாய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் விளக்குங்க அருமையான பிள்ளைகளே. உங்களுக்கு தேவன் யார், உங்கள் தேவன் யார், அவரிடத்துல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, உங்கள் தேவனிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, எவ்வளவு நேரம் உங்க தேவனோட கூட இருப்பீங்க ஹல்லேலூயா, உங்க தேவனோட கூட எவ்வளவு நேரம் இருக்கலாம், இருக்க முடியலல்ல, உங்க தேவனோட இருக்க முடியலல்ல, உங்களுக்கு அப்ப தேவன் யாரு ஹல்லேலூயா, உங்கள் தேவன் அந்நிய தேவர்களை எல்லாம் விலக்கி விடுங்கள் ஹல்லேலூயா, உங்கள் இயேசுவின் இடத்துல நீங்கள் சேர முடியாதபடிக்கு உங்களுக்கு தடையா இருக்கிற அந்நிய தேவர்களை எல்லாம் விலக்கி விடுங்கள், அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவருக்கும் அல்ல உங்கள் தேவனுக்கும் நீங்கள் பாடல் பாடி, சினிமா பாட்டு பாடி ஹல்லேலூயா, அருவருப்பான வார்த்தைகளையும் பேசி ஹல்லேலூயா, அப்படி அல்ல அருமையான பிள்ளைகளே, அவர் ஒருவருக்கு ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அன்றைக்கு அவர் சொல்றார், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு எந்த பெலிஸ்தியன் உங்களை நெருக்கி உங்களை அழித்து போடுவான் என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே 4வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்கள், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது என்னதெல்லாம் இருக்குது ஹல்லேலூயா, அது எந்த பாகால், எந்த அஸ்தரோத், நம்முடைய வீட்டுல எங்க இருக்குது, அது எல்லாத்தையும் விலக்கிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் ஹல்லேலூயா. அன்றைக்கு நடந்த ஒரு அனுபவ காரியத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 6வது வசனத்தை வாசிப்போமா. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். ஆ பாருங்க, அன்னைக்கு அவங்க எல்லாரும் கூடி வந்திருந்த அந்த இடத்துல அவங்க தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, அப்படின்னா அவங்க அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அன்றைக்கு மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக திரும்பி இருதயத்தை செம்மையாக்கி ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் நிறைய இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்னால இருதயம் செம்மையாகட்டும் ஹல்லேலூயா. எப்படி செம்மையாவது, ஐயோ அங்க பாவம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே கழுவுன்னு சொல்லி சொல்லுங்க, அவர் ஆண்டவர் கழுவி செம்மையாக்குவார் ஹல்லேலூயா. அவர் சொல்ல கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அப்பொழுது அங்கே நடந்த ஒரு அதிசயமான காரியம் அங்கே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த நாளிலே பெலிஸ்தியர் அவங்க இங்கே உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு வந்தாங்க, யுத்தத்திற்கு வந்தா இவங்களால சண்டை போடுறதுக்கு கூட முடியல ஹல்லேலூயா. அங்கே தேவன் இடிமுழக்கங்களை அனுப்பி பெலிஸ்தியரை சிதறடித்தார் ஹல்லேலூயா, பெலிஸ்தியரை அழித்து போட்டார் அந்த நாளிலே. அப்படி அவர் தேவன் அவர் அந்த நாளிலே வல்லமையாய் கிரியை செய்தபடியினாலே அங்கே 13வது வசனத்திலே அங்கே நடந்த கடைச முடிச்ச ஒரு கடைச்ச நன்மையை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 13வது வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராத படிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. பாருங்க, இப்ப தலைகீழ மாறிடுச்சு. பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரேல் கூட சண்டைக்கே வர முடியாத அளவுக்கு தாழ்த்தப்பட்டார்கள் ஹல்லேலூயா. சாமுவேலின் நாளெல்லாம் அவர்கள் திரும்ப சண்டைக்கு வர்ற காரியம் இல்லாம போயிடுச்சு. சாமுவேலின் நாள் வரைக்கும் ஒன்று நடக்கல ஹல்லேலூயா. பின்பு சவுலின் நாட்கள்ல தான் பெலிஸ்தியர் திரும்ப வந்தாங்க ஹல்லேலூயா. அதையும் சவுல் ஜெயித்தான். அங்கே யோனத்தான் ஒரே மனிதனாக அவனும் அவனுடைய ஆயுததாரியும் மட்டும் போய் ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோமாக. முழு இருதயத்தோடு தேடினால் நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே என்ன காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலையிலே தானே நமக்கு விடுதலையாக்கி தருவார், விடுதலையாக்கி தருவார் என்பதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. அடுத்ததாக நாம் இரண்டாவது காரியம், நாம் நீதியை நடப்பித்து கர்த்தரை தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடுறோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய செயல் நீதி உள்ள செயலாக இருக்க வேண்டும். ஹலேலூயா. நம் அநேக நேரங்களிலே நீதி என்றால் அர்த்தம் தெரியாமல் ஒரு வேலை இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை அப்படி அர்த்தம் தெரியலைன்னா இன்றைக்கு கற்றுக்கொள்வோமாக. நாம் நீதியை நடப்பிக்க வேண்டும். செப்பனியாவின் புஸ்தகத்தில், செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நாம் மறைத்து கர்த்தரால் பாதுகாக்கப்படும்படிக்கு கர்த்தருடைய நீதியை, கர்த்தரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுறேன்னு சொல்லிட்டு நான் மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையை வைத்து கொண்டிருக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்தில் மற்றவர் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில், ஹல்லேலூயா, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பெருமை வைத்திருப்போமானால் இன்றைக்கு அதை விட்டுவிட்டு மனத்தாழ்மையை பெற்றுக்கொள்வோமாக. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையாய் பெற்றுக்கொள்கிற பாதுகாப்பை நாம் பெருமையாய் வைத்திருக்க முடியாது. தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற இந்த விடுதலையை, இந்த பாதுகாப்பை நாம் பெருமையாய் வைத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். கர்த்தருடைய நியாயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இன்றைக்கு நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் அடுத்த பகுதி ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் இதை யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேல் மக்கள் மேலே கோபத்தில் இருக்கிற நாளில் அங்கே சொல்கிறார். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு தேவன் இந்த பூமியிலே கோபமாக இருக்கிறார். நம்முடைய நாட்டின் மேலே கோபம் இருக்கிறது. தேவன் அவர் மக்கள் மத்தியிலே அநியாயம் நிறைந்த காலமாய் காணப்படுகிறதே, அந்த அநியாயத்திற்கு அவர் கோபமுள்ளவராயிருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவரை தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லுவது, ஆண்டவர் ஒருவேளை செய்வேன்னு சொல்லி சொல்றத அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. அவர் செய்யணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. அவருடைய கோபத்துக்கு நிறைய நியாயம் இருக்குது, ஆனாலும் அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? நீதியை நடப்பித்து தேட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஆமோஸின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே ஹல்லேலூயா, நாம் தேடுவதற்கு, அந்த நீதியை தேடுவதற்கு நாம் நன்மையை தேடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போமா ஆமோஸ் 5:14. நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். நாம் தீமையை அல்ல நன்மையை தேட வேண்டும். இந்த நாட்களில் அநேக நேரங்களில் எனக்கு யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, நானும் அவங்கள விரோதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலாக அந்த தீமையை அல்ல, நாம் பிழைக்கும்படிக்கு மனத்தாழ்மையாய் நன்மையை செய்யுங்கள். இதனால மனத்தாழ்மை அடைவோமாக. நீங்க எனக்கு பண்ணீங்கல்ல, நான் இனிமே உங்களுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த நியாயம் வேண்டாம். அது நியாயம். எனக்கு செஞ்ச மாதிரி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றது நியாயம். ஹல்லேலூயா.
அந்த நியாயம் வேண்டாம், நியாயம் நமக்கு பிழைப்பு தராது. நாம் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அருமையான பிள்ளைகளை, நியாயத்துக்கு நியாயம் செஞ்சா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு கஷ்டம்தான் படணும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லி நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கார்னு சொல்லி சொல்லிக்கிறீங்கள. ஹல்லேலூயா. அது உண்மையாகும்படிக்கு, அது உண்மையாய் மாறும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று சொல்லி இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக ஹல்லேலூயா ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா தீமையை அல்ல நன்மையையே தேட வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. ஏன்னா இடம் பத்தலை. ரெண்டு பேருக்கு நிறைய ஆடுகள் இருக்குது, என் ஆட்டுக்கு இடம் இல்லை, உன் ஆட்டுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய மேய்ப்பர்களுக்கு இடையிலே சண்டை உண்டாகி விட்டது. இப்படி சண்டை வருகிற நேரத்தில் ஹல்லேலூயா நியாயம் பேசணுமா நீதி பேசணுமா? ஹல்லேலூயா. நியாயம் பேசணுமா நீதி பேசணுமா? நியாயம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆட்டுக்கு இடம், நாங்கள் மேயிற இடத்துல நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வர்ற இடத்துல நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியாயம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி அந்த நியாயத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டோன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கணும். ரெண்டு பேரும் தீமையை செய்கிறவர்களாய் மாறியிருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவனை விரட்டணும், அவங்க இவங்களை விரட்டணும், இந்த ரெண்டு விரட்டும் செஞ்சால் அங்கே தீமை உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. தீமை கிடைக்கும். நாம் அங்கே ஆதியாகமும் 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைமையை நான் வாசிப்போமா? ஆதியாகமும் 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதா இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. பாருங்க, அவங்களால ஒருமித்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வருகிற நேரத்துல நம்முடைய குடும்பங்கள்ல கூட இதே போல நிலைமை வருது. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஏனென்றால் வளர்ந்து விட்டோம், நமக்கு இடம் பத்தல அப்படின்னு சொல்லி வருகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் நீதி செய்வோமா அல்லது தீமை செய்வோமா? ஹல்லேலூயா. யாருக்கு யார் தீமை செய்யலாம், அவனை நான் விரட்டலாமா, இவனை விரட்டலாமா, அவளை விரட்டலாமா என்று சொல்லி செய்கிறதா? ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவர்கள் அந்த ஆபிராம் அங்கே லோத்தை நோக்கி சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு நீதி செய்ய படிப்போமாக, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக நீதி செய்ய கற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. எப்படி நீதி செய்யலாம்? அங்கே 8வது வசனம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். வாசிக்கலாமா? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையில நாமெல்லாம் சகோதரர். இப்படிப்பட்ட ஒரு சகோதர அன்பு காண்பிப்பீங்களா? ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள சகோதர அன்பு காண்பிப்பீங்களா? உனக்கு எது வேணும் நீ அதை எடுத்துக்கோ, அடுத்ததை நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. சொல்லலாமா? சகோதர அன்பு இருக்குதா? உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. நீ எடுத்ததை, நீ விட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சகோதர சிநேகம் இருக்கட்டும், நீதி செய்வோமாக. நம்முடைய வீட்டுக்குள்ளாக சகோதர சிநேகம் இருக்கட்டும். சொந்த மனைவிட்ட கூட சகோதர சிநேகம் இல்லாம, சொந்த சகோதரன்கிட்ட கூட கணவனோட கூட சகோதர சிநேகம் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. அவள் இருவரும் ஒரே மாமிசம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சகோதர சிநேகம் கூட இல்லை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நீதி இல்லாத வாழ்க்கையா? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும்படிக்கு நீதி செய்வோமாக. ஹல்லேலூயா. நீதி செய்வோமாக. நம்மிடத்தில் சகோதர சிநேகம் போய் அன்புள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். சகோதர சிநேகத்தை காட்டிலும்
அதிக அன்புள்ளவர்களாய் வேண்டும். அது எப்படி? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிநேகிதர்களை அவர் சிநேகித்தார் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக அவர் தம்முடைய சத்துருக்களை சிநேகித்தார் என்று சொல்லி சொல்லுகிற அன்பு இருந்தது. ஹல்லேலூயா! அந்த அன்பு மன்னிக்கிறதா இருந்தது. இன்றைக்கு மன்னிக்கிறீர்களா? நீதி செய்வோமாக. நியாயம் பேச செய்வதல்ல, நியாயம் கேட்டீங்கன்னா மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா! நியாயம் பேசுகிறவங்க மன்னிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா! மன்னிப்போமாக. ஹல்லேலூயா! நியாயமே பேச வேண்டாம், நியாயம் பேச வேண்டாம், மன்னிப்போமாக. தீமை செய்தாலும் கூட பதிலுக்கு நன்மை செய்வோமாக. ஹல்லேலூயா! இப்படிலாம் வாழ முடியாது, இப்படிலாம் அந்த தேவனுடைய முகத்தை தேட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அவர் தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா! கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா! ஓ, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசித்தோம் அல்லவா? ஹல்லேலூயா! எனவே நீதியை நடப்பிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில தீமையை நடப்பிக்கிறவர்களாக அல்ல, நீதியை நடப்பிப்போமாக. கர்த்ததாமே நமக்கு நன்மை செய்வாராக. நாம் மூன்றாவதாக, நாம் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, தேவன் வாசமாயிருக்கிற அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த குமாரனுடைய மகிமையே தேடுவோம். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை தேடுவோம். ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேகர் இந்த பூமியில எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி பல காரியங்களை பூமியில தேடுகிறார். பூமியில வாழ்றதுக்கு நாம் உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அந்த சம்பாதித்தை வச்சு சாப்பிடணும், அது எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா! ஆனா உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஹல்லேலூயா! அதெல்லாம் செய்யணும், ஆனா எது நமக்கு ரொம்ப முக்கியமா தேடலாம்? ஹல்லேலூயா! வேலை 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 மட்டும்தான் தேடுவீங்களா? ஹல்லேலூயா! தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுவதில்லையா? ஹல்லேலூயா! அவதை தேடுங்கள். இந்த வேலை வேலை வேலைங்கிறத மட்டும் தேடிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா! வேலை செய்யணும், செய்யாம இருக்கிறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா! ஆதாம் முதற்கொண்டு பூமியில எல்லாரும் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். ஹல்லேலூயா! ஆனா அதற்கு மத்தியில என் தேவனுடைய மகிமை நிறைந்த அந்த சிங்காசனத்தை குறித்த காரியத்தை தேடுவோமா? ஹல்லேலூயா! நாம் தேவனுடைய வலது பாரிசத்தை தேட வேண்டும். கொலோசியர் 3:1 வாசிக்கிறோம் பாருங்கள். கொலோசியர் எழுதின நிருபம் 3:1 கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவினை கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆம், நாம் மேலானவைகளை தேட வேண்டும். ஹல்லேலூயா! கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, நாம் மேலானவைகளை தேட வேண்டும். ஹல்லேலூயா! நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் மேலானவைகளை தேடுறதுக்கு? ஹல்லேலூயா! நாம் சங்கீதக்காரன் முதல்ல வாசித்தான்ல, அவன் முழு இருதயத்தோடு தேடணும். ஹல்லேலூயா! அவன் தேவன் தன்மேல் கோபமாயிருக்கிற நேரத்தில் தேவனுடைய முகத்தை தேடுகிறான். ஹல்லேலூயா! தேவனுடைய முகத்தை தேடுகிறான். உம்முடைய முகத்தை மறையாதேயும் என்று சொல்லி அவன் தேடுகிறதை நாம் வாசித்தோம் அல்லவா? ஹல்லேலூயா! நாம் அதே போல நாம் தேவனுடைய காரியத்தை நாம் தேடுவோமாக. நம்முடைய உலகத்தில் அநேக வேலைப்பழுக்கள் உண்டு, அநேக காரியங்களை செய்ய வேண்டிய நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறோம் என்பது உண்மை. ஆனாலும் மேலான காரியத்தை தேடுவோமாக. அதற்கு மத்தியிலே, ஹல்லேலூயா, அந்த வேலைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய காரியத்தை தேடுவோமாக. அவர் வலது பாரிசத்தில் இருக்கிற வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வாசிக்கும் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணினது உண்டானால், அவரோடு கூட ஞானஸ்நான உடன்படிக்கையில உடன்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் தேட வேண்டிய காரியம் அங்கே மேலான இடத்தில் இருக்கிற காரியமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா! இங்க வேலை செய்ய வேண்டியது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இதுக்கு மத்தியில கர்த்தர் தேடணும், அது மேலானதை தேட வேண்டும். ஹல்லேலூயா! அங்கே 5:6-7 என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த அதிகாரத்தில் நிறைய வசனங்களை வாசிக்கலாம். நான் இன்றைக்கு நாம் மேலான இடத்தை தேடுகிறோமா, கீழானவைகளை தேடுகிறோமா? மேலான பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறோமா, கீழான அசுத்தத்தை தேடுகிறோமா என்று சொல்லி வித்தியாசப்படுத்தும்படிக்காக அங்கே பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர்களது நிருபம் 3:5 5:6-7 அவர் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிப்போமா? ஹல்லேலூயா! ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற
உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நாம் இதை அழித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. எதெல்லாம் அழித்து போடணும்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். எந்தெந்த காரியம்லாம் நம்முடைய கை, கண்ணு, காலு, இருதயம் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை தேடுகிறதோ அதையெல்லாம் அழித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. பொருளாசையை குறித்து சொல்லப்பட்டிருக்க அது விக்கிரகாராதனை என்று சொல்லி மோகம் இருக்குது இன்னைக்கு. ஹல்லேலூயா. அந்த யாருக்கெல்லாம் அந்த மோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் துரிச்சை இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த இச்சையெல்லாம் அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி கேட்கணுமே. அழித்து போடுங்க, அதையெல்லாம் அழிச்சு போடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு விபச்சார சிந்தனைகள் வேண்டாம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அசுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்நிய தேவர்களுக்குரிய காரியங்கள் எத்தூய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான காரியங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பொருளாசை இருக்க வேண்டாம். பொருள் வேணும், பொருள் வேணும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கார மக்கள் இருக்கிறாங்க, நான் நம்ம நம்முடைய சபையில் அவ்வளோ பேரை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்கு மார்க் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டாச்சுன்னா போடும், உடனே அது வாங்கணும். ஹல்லேலூயா. பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும், வீடு நிறையா பொருளாக இருக்கணும், உட்கார்றது கூட இடம் இல்லாமல். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பொருளாசைகளை நாம் உடைத்து போடுவோமா, அதை அழித்து போடுவோமாக. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற காரியம் போதும் என்று சொல்லி நினைக்கத்தக்கதான ஒரு எண்ணம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து 6வது வசனத்துல வாசிக்கிற பாருங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்படிப்பட்ட காரியங்கள்னால, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருளாசை, இவ்வளவு காரியங்களினாலே ஓ கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதனாலதான் தேவன் கோபப்படுறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல அங்க பவுல போசன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய கோபத்தை உண்டு பண்ணும். இப்படி கோபம் உண்டு பண்ணுகிற இந்த நேரத்திலே நாம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் மேல் கோபப்படாதேயும், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறையாதேயோ என்று சொல்லி முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதோடு கூட நாம் நீதியை நடப்பித்து அவரை தேட வேண்டும். நாம் யாரெல்லாம் மன்னிக்க முடியலைங்கிறதோ மன்னித்திருந்தோம், மன்னிச்சிடணும். ஹல்லேலூயா. யாரையும் மேல நாம கோபம் வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் யாருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே நாம் தொடர்ந்து 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அருமையான பிள்ளைகளே, கோபம், மூர்க்கம், பொறாமை சொன்ன போனா நிறைய பேரு கோபக்காரங்களா இருக்கிறவங்க அவங்க வேணால் சொல்லிக்கலாம், நான் கோபமே படுகிறது இல்லை அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, நீங்கள் இன்னைக்கு உங்கள் மனைவிகிட்ட போய் கேளுங்க, நான் கோபப்படுறவனா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். தெரியும் அப்போ நீங்கள் வேணால் ஒரு வேளை சொல்லிடலாம், நான் கோபப்படுறவன் இல்லை அப்படின்ட்டு. மனைவிகளே, நீங்களும் அதே போல் கணவன்கிட்ட போய் கேளுங்க, நான் கோபப்படுறவளா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் தெரியும் நீங்கள் கோபப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. தன்னைத்தானே நானெலாம் கோபப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேத்திக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. உண்மையிலேயே கோபத்தை, மூர்க்கத்தையும், பொறாமை இருக்குதா? ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்க யாரையாவது அவங்க வந்து எங்களை வந்து என்னை வந்து தள்ளி விட்டுட்டாங்க, என்னை வந்து விளக்கிட்டாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க இப்படின்னு சொல்லி சொல்லிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட பொறாமல் இருக்கான்ட்டு. ஹல்லேலூயா. மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் இல்லையா? ஹல்லேலூயா. பொறாமல் இருக்கக்கூடாது, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நாம் மேலானவைகளை நீதி செய்ய வேண்டும், தீமையே அல்ல, நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் கூட உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம், ஹல்லேலூயா, தூசண வார்த்தைகள், ஹல்லேலூயா, கெட்ட வார்த்தைகள். அநேகருக்கு அவங்க பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தைன்றே சொல்லி தெரியல, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழகியாச்சு, சின்ன வயசுலேருந்தே பழகியாச்சு. ஹல்லேலூயா.
நீங்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நான் இப்படிப்பட்ட அழகான வார்த்தைகளை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு திருப்பி வாஸ்து பாருங்க. ஹலலுயா, அது தூஷணமான வார்த்தையா இல்லையாங்கிறது தெரியும். ஹலலுயா, நான் வாயில் பிறக்காத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளுமாகிய வம்பு பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, ஹலலுயா, மற்றவங்களை காலை வாரி விடணுங்கிறதுக்காகவே பேசுறது, மக்களை மட்டம் தட்டணுங்கிறதுக்காகவே பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். ஹலலுயா, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஹலலுயா, அங்கே ஒரு அருமையான காரியம் உண்டு. தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற காரியத்தை தேடத்தக்கதான ஒரு காரியம். ஹலலுயா, அங்கே ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் அந்த மேலான காரியங்களை தேடி அதை பார்த்த ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மகிமையான காரியங்கள் நம்மளை கண்ணுக்கு தெரியுமா? ஹலலுயா, அப்படி தெரிந்து அதை பார்த்த ஒரு மனுஷனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 12:2-3 வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 முன்னே 3 வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படி தேவனுடைய காரியத்தை பார்க்கிற ஒரு மனுஷன். ஹலலுயா, அவன் 2000 முன், கிட்டத்தட்ட 2000 முன்பாக, ஹலலுயா, அங்கே ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கிற அந்த மகிமையை பார்த்த ஒரு அனுபவம். ஹலலுயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அதை தேடுவோமே. மோசே தேடினான் ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஹலலுயா, சங்கீதக்காரன் தேடினான் உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லி. ஹலலுயா, நாம் இன்றைக்கு எதை தேடுவோம் ஆண்டவரே? உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹலலுயா, உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹலலுயா என்று சொல்லி நாம் தேடுவோமானால் அங்கே பார்ப்போம். இப்படிப்பட்ட மனுஷனை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அனுபவம் அல்லவா நமக்கு மேன்மை? ஹலலுயா, இப்படி தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேன்மையானவைகளை நாம் பார்ப்பதல்லவா நமக்கு மேன்மை? ஹலலுயா, ஓ விபச்சார காரியங்களிலும் நாம் மற்ற எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களிலும் இருக்கிற மேன்மைகளை குறித்து இதை ஒரு மேன்மை என்று சொல்லியும் நம்முடைய பொறாமையை வைத்துக் கொண்டு நாம் பெரியவன் என்று சொல்லியும் பெருமைப்பட்டுக் கொள்வதில் என்ன நன்மை இருக்கிறது? ஹலலுயா, நாம் மேன்மையானவைகளை தேடுவோமாக. கர்த்ததாமே அப்படிப்பட்ட கிருபையை தேடி அவருடைய முகத்தை காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஹலலுயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஹலலுயா, ஸ்தோத்திரிக்கப்பா, ஹலலுயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய முகத்தை தேடுவதற்கு இதுவே தகுந்த நேரம். இன்னொரு நாள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடினால் ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கப்படுவோம். உம்முடைய முகத்தை தேடினால் உம்முடைய கோபத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். ஹலலுயா, உம்முடைய முகத்தை தேடினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் பிரகாசம் அடைவோம் ஆண்டவரே. இதே போல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஹலலுயா, இந்த நாளிலும் அப்பா எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மை தேடும்படிக்கு உதவி செய்யுங்க. முழு இருதயத்தோடு உண்மை தேட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே நீதியை செய்து உண்மை தேட வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அப்பா அநியாயம் செய்தல்ல, அநியாயம் செய்தல்ல, நீதி நியாயம் செய்தும் அல்லாண்டவரே. அப்பா நீதி செய்ய வேண்டும், நீதியை தேடுங்கள் என்று சொல்லி சொன்னீரே. அதே போல நீதியை தேடுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹலலுயா ஆண்டவரே, உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலானவைகளை தேடும்படிக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடுமையான நாட்களிலே உம்முடைய கோபம் எங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக உம்முடைய முகத்தை தேடி ஜீவிக்கும்படிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பா. உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறையாதேயும், எங்கள் முழு இருதயத்தோடு தேடும்படிக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
அப்பா உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக எங்களையே தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை தேடாதவர்களுக்காகவும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிலிஸ்தீனுடைய கைக்கு இஸ்ரவேல் மக்களை சாமுவேலின் நாளிலே நீர் விடுதலை ஆக்கினது போல ஆண்டவரே, அப்பா உபவாசத்தோடு உண்மை தேடும்படிக்கு உதவி செய்யுங்க. உண்மை தேடி அந்நிய தேவர்களை விலக்கி போடுவதற்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நீரே கர்த்தாவின் நன்மையான ஈவுகளை கொடுத்து பொறுப்படுத்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.